ஹலோ ஹீவர்ஸ் தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பெருப்பு தொடங்கி வரும் மூன்றாவது மாதம் ஆனி மாதம் ஆகுங்க மிதுனம் ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது மிதன மாதம் என்றும் அழைக்கலாம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்திராயணத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம் மிக நீண்டமான மாதமாக இந்த ஆனி மாதம் உள்ளதுங்க இந்த மாதத்திற்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் உள்ளது கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாதம் சூரியன் மிதுனம் ராசியில் சஞ்சரிக்கின்றார் ரிசபம் ராசியில் புதன் மிதுனம் ராசியில் உள்ள சுக்கிரன் ஆணி எட்டாம் தேதி கடகம் ராசியில் உள்ள செவ்வாயுடன் இணைகின்றார் இந்த மாதம் குரு பகவான் வக்ர சஞ்சாரம் ஆரம்பமாகின்றது புதனின் வக்ர சஞ்சாரம் முடிவடைகின்றதுங்க புதன் இருபத்தி மூன்றாம் தேதி மிதுனம் ராசியில் பயணம் செய்கின்றார் விருச்சகம் ராசியில் கேது சஞ்சரிக்கின்றார் மகரம் ராசியில் சனி கும்பம் ராசியில் குரு வக்ரநிலையில் பயணம் செய்கின்றார் இந்த மாதத்தோடைய இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகல முதலாவதாக மேசம் ராசிக்காரர்கள் மேசம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் பயணம் செய்கின்றார் வேலை விஷயமாக வெளியூருக்கு செல்லும் நிலை உண்டாகுங்க உங்களுடைய வியாபாரம் விருத்தியாகும் ஆகும் முயற்சி ஸ்தானமான மூன்றாவது வீட்டில் சூரியன் பயணம் செய்வது சிறப்பு உங்களின் பண பிரச்சனை தீருங்க அப்பாவின் உடல்நலனில் அக்கறை தேவை அரசியல் அரசாங்க வேலையில் இருப்பவங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான மாற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்குங்க சுகஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரனுடன் இணைவதால் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் ஆனி மாதம் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை சந்திராஷ்டமும் உள்ளதால் கவனமும் நிதானமும் தேவைங்க ரிஷபம் ராசிக்காரர்களே உங்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்தில் ராகுவுடன் சஞ்சரிப்பதால் சம்பள உயர்வு கிடைக்குங்க கவனமாக பேசுங்க இல்லாவிட்டால் குடும்பத்தில் சிக்கல் வரலாம் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் வீட்டில் தம்பதிகிடையே அன்யோன்யம் அதிகரிக்குங்க ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கும் எனவே கவனமாக இருங்க வேலைக்கு செல்லும்போது கவனமாக பாதுகாப்புடன் செல்ல வேண்டுங்க நோய் தொற்று பரவும் காலம் என்பதால் கவனமாக இருங்க அலுவலகத்தில் பணி சுமை உங்களுக்கு அதிகரிக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ப ஆதாயமும் கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க ஆணி பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை சந்திராஷ்டமும் உள்ளதால் இந்த நாளில் கூடுதல் கவனமாக இருங்க மிதினம் ராசிக்காரர்களே உங்கள் தைரிய ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் சூரியன் உங்கள் ஜென்ம ராசியில் சுக்கிரனுடன் இணைந்து இருக்கின்றார் இதனால் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்குங்க தேவையற்ற செலவுகள் ஏற்படாது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு தலைமை பதவியும் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் பண வரவுகள் சரியாக இருக்கும் அதே போல் உங்களுடைய செலவுகளும் கட்டுக்குள் இருக்குங்க வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை கூடும் மனதில் சோர்வும் உண்டாகலாங்க கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதனால் கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க புதன்கிழமை பெருமாளை நினைத்து வணங்க உங்களுக்கு உண்டான பாதிப்புகள் நீங்குங்க ஆனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளதால் அந்த நாட்களில் நிதானமாக இருங்க கடகம் ராசிக்காரர்களே சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அரசு நிறுவனங்களில் முதலீடுகள் அதிகரிக்குங்க பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் இந்த மாதம் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லதுங்க மாணவ மாணவியர்க்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு இது மகிழ்ச்சியான மாதமாக இருக்குங்க இருந்தாலும் அவ்வப்போது சோர்வும் கலைப்பும் ஏற்படும் நலத்தில் அக்கறை காட்டுங்கள் மருத்துவர் ஆலோசனை ரொம்பவே அவசியங்க மாத முற்பகுதியில் பண வரவு அதிகமாகவே இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க திங்கட்கிழமையன்று சிவபெருமானை நினைத்து வழிபட நன்மைகள் நடைபெறும் பதினான்கு முதல் பதினாறாம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் தினமாக இருக்கின்றது சிம்மம் ராசிக்காரர்களே உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் பயணம் செய்வது ரொம்பவே சிறப்புங்க திடீர் பண வருமானம் அதிகரிக்கும் வரவே வராது என்று நினைத்த பணம் உங்களை தேடி வரும் கணவன் மனைவியிலேயே அந்யோன்யம் அதிகரிக்குங்க அலுவலகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை கூடும் செய்யும் தொழிலை எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றியே கிடைக்கும் பெண்களுக்கு வீட்டிலும் வெளியிலும் சலுகைகள் கிடைக்கும் வேலை விஷயமாக செல்லும் பயணங்களால் நன்மைகள் நடைபெறுங்க உணவு விஷயத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க மேலும் நல்லது நடக்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுவது நல்லது ஆனி பதினாறாம் தேதி முதல் பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டிரமும் உள்ளதால் கவனமாக இருங்க கன்னிராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தானத்தில் சூரியன் செஞ்சிருக்கின்றார் பத்தில் சூரியன் பதவி உயர்வை கொடுப்பாருங்க நினைத்த காரியம் நிறைவேறும் அலுவலகத்தில் உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க பெண்களுக்கு வீட்டில் மதிப்பு மரியாதை கூடும் பிள்ளைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க அலுவலகத்தில் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்து மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது பாதிப்புகள் நீங்கி நன்மை நடைபெறும் உங்களுக்கு ஆனி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் இந்த நாட்களில் கவனமாக இருங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் பயணம் செய்வதால் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் கணவன் மனை வீடையே நெருக்கம் கூடுங்க வீட்டிற்கு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய ஆடை ஆபரணங்களும் வாங்குவீங்க உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுங்க இந்த மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகங்க இந்த மாதம் திருமணம் உள்ளிட்ட சுப சுபகாரியங்களிருந்த தடைகள் நீங்கும் சிலருக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்குங்க மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும் ஆனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம் உள்ளதால் இந்த நேரத்தில் பயணங்களை தவிர்ப்பதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது விருச்சகம் ராசிக்காரர்களே சூரியன் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் செஞ்சிருக்கின்றார் வண்டி வாகனங்களில் போகும் கவனமாக இருக்க வேண்டுங்க இந்த மாதம் பணவரவு அதிகரிக்கும் கூடவே சுப செலவுகளும் வரும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருங்க கணவன் மனைவியிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சினைகள் தீருங்க தம்பதியருக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியமும் கைகூடி வருங்க பிள்ளைகள் வழியில் நன்மைகள் நடைபெறும் நல்ல செய்திகள் தேடி வரும் பணம் நகைகள் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான சந்திராசிரமம் தினம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி இந்த இரண்டு நாட்களில் செய்யும் தொழிலில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டுங்க தனுசு ராசிக்காரர்களே சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் உங்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்குங்க உறவினர்கள் வருகையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமே ஏற்படும் வேலை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க பிள்ளைகளால் நன்மை நடக்கும் திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடைகளுக்கு பிறகு நன்மையில் முடியுங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருங்க உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் கவனமும் நிதானமும் தேவைங்க வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சூரியன் ஆறாம் இடத்தில் பயணம் செய்கின்றார் வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரியுடன் சச்சரவை தவிர்க்க வேண்டுங்க முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் பண வரவிலிருந்த தடைகள் விளக்குங்க அவ்வப்பொழுது மனசோர்வு உடல் சோர்வும் ஏற்படும் பெண்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பண வரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க கூடுதல் விழிப்புணர்வு தேவை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க வீட்டில் உள்ளவர்களும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்களுக்கு ஆணி ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரைக்கும் ஆணி இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சந்திராசிரமும் உள்ளதால் கவனமும் நிதானமும் தேவை பயணங்களை தவிர்ப்பதும் பெரிய அளவில் முதலீடுகளும் இந்த நாட்களில் செய்யாதீங்க கும்பம் ராசிக்காரர்களே சூரியன் ஐந்தாம் இடத்தில் சுக்கிரனுடன் பயணம் செய்ய போகின்றார் இது உங்களுக்கு செழிப்பான காலங்க உங்களின் பொருளாதார நிலைமை அற்புதமாக இருக்கும் அரசு அதிகாரிகளின் உதவிகள் கிடைக்குங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பண வரவு திருப்தியை தரும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளும் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுங்க புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க புதன் இடமாற்றத்தால் புத்தி கூர்மை அதிகரிக்கும் வேலை மாற்றம் தனலாபமும் கிடைக்குங்க குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் அமையும் ஆரோக்கியத்தில் அக்கறையும் தேவைங்க காது மூக்கு தொண்டைகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே கவனமாக இருங்க உஷ்ணம் தொடர்பான நோய்கள் வரலாங்க உங்களுக்கு ஆணி மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரைக்கும் ஆணி முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் சந்திராஷ்டமும் உள்ளதுங்க இந்த நாளில் கவனமாக இருங்க மீனம் ராசிக்காரர்களே சூரியன் சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் சுக்கிரனுடன் பயணம் செய்வதால் அப்பாவின் சொத்தில் பங்கு கிடைக்குங்க பிள்ளைகளால் தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு இருக்குங்க சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் சிலருக்கு பார்த்த இடமாறுதல் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமே கிடைக்குங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது தேவையான பணம் கிடைக்குங்க வீண் செலவு செய்வதை விட்டுவிட்டு சிக்கனத்தை கடைபிடிப்பதால் சேமிக்கவும் செய்யலாம் ஆணி எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமும் உள்ளதால் கவனமும் நிதானமும் இந்த நாட்களில் தேவைங்க எனவே இந்த ஆணி மாதத்தில் மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி துலா மற்றும் கும்பம் ராசிக்காரர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமாக இருக்குங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ